Hi friends, welcome to Mahanivesh Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நான்வெஜ் ரெசிபி பிச்சு போட்ட முந்திரி பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம மகாநிவேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் கிலோ எலும்பில்லாத சிக்கனாக எடுத்து அதை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சிக்கனை குக்கரில் போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம சிக்கனை குக் பண்ண போகிறோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கனையும் அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். வேக வச்சு எடுத்த சிக்கனை இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுக்க போகிறோம். நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிருச்சு. மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எனக்கு சீரகம் பிடிக்குன்றதுனால நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சீரகம் வேணான்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க, 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காய்ந்த மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க. இது வதக்குனதுக்கப்புறம் 5-6 முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. 1 கப் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரை வதக்கிக்கோங்க. பொன்னிறமானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்திருக்க பிச்சு போட்ட சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா சுருள சுருள வதக்கியாச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாவையும் அந்த சிக்கனையும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பெப்பர் மசாலா சிக்கனில் நல்லா அப்சார்ப் ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா இன்னும் ஜூசி ஆக்கிறதுக்காக 1/2 கப் சிக்கன் வேக வச்சு எடுத்த அந்த சூப்பை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணிலாம் சிக்கன் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிக்கிறோம். பாருங்க, தண்ணிலாம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கனில் எந்த தண்ணியுமே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வர இந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்க, சிக்கன் நல்லா ட்ரை ஆயிருச்சு, எந்த தண்ணியுமே இல்லாமல். இப்போ இந்த சமயத்தில் 10 முந்திரி பருப்பை நான் நுணுக்கி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கடைசியில் தூவி விடுங்க. அந்த சிக்கன் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயோட ஹீட்லேயே இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளவு தான், நம்மளோட பிச்சு போட்ட முந்திரி பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிருச்சு. இதில் இருக்க அந்த முந்திரியோட ரிச்னஸ் அண்டு பெப்பரோட ஃப்ளேவர் இந்த சிக்கனுக்கு ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம மகானிவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.